ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கண்டினியூஸாக 2 டேஸ் எடுத்த விலாக் தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி லன்ச் பாக்ஸ்க்கு எக் பிரியாணியும் ஆனியன் ரைத்தாவும் தான் ப்ரிப்பேர் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபர்ஸ்டே எக் பாயில் பண்ணிடலான்னு சொல்லி சால்ட் போட்டு பாயில் பண்ண வச்சுட்டேன். ரைஸையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலான்னு சொல்லி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 2-3 டைம்ஸ் ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிட்டேன். பிரியாணிக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பிரியாணிக்கு வந்து ஃபஸ்ட்டு வெங்காயம் நிறைய போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நிறையவே. குக் பண்ணுறதுல எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம்னா இந்த வெங்காயம் கட் பண்ணுறது தான். ஸோ அன்றைக்கி பயங்கரமாக கண்ணு இருந்தது. பிரியாணி எப்பயும் பண்ணுற மாதிரி தான் கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு ஹோல் கரம் மசாலாஸையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வெங்காயம் அண்டு பச்சை மிளகாய் ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக புதினாவும் கிள்ளி ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட தக்காளி 2 ஆட் பண்ணி நல்லா வதங்கின அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். தக்காளி நல்லா வெந்த அப்புறம் கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதோட ஊற வச்ச ரைஸையும் தண்ணியோடு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டேன். ஒரு கொதி வந்ததும் மேலே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸும் பிழிஞ்சு விட்டுக்கிட்டேன். ஸோ மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன். பாயில் பண்ண எக்கில் உள்ள ஓடெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதை 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு அண்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டு எக்கையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஆனியன் ரைத்தாவும் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சமாக வெங்காயம் உப்பு அண்டு கர்டு போட்டு கொரியாண்டர் லீவ்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். பிரியாணியில் விசில்லாம் அடங்கின அப்புறம் ஹாட் பாக்ஸில் மாற்றி எடுத்துக்கிட்டேன். வந்து பிரியாணியோட எக்கு ஆட் பண்ண மாட்டேன். ஸோ தனியாக எக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தான் ஆட் பண்ணுவேன். ஸோ ஹாட் பாக்ஸில் எல்லாத்தையும் மாற்றிட்டு மேலாப்பில் எக்கு ஃப்ரை பண்ணதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக கீ ஆட் பண்ணி மூடி வச்சிட்டோம்னா அந்த ஃப்ளேவர் எல்லாம் உள்ளேயே மிக்ஸ் ஆகி பிரியாணியோட மிக்ஸ் ஆகிரும்.
கிச்சன் ஒர்க்லாம் முடிச்சுட்டு லாண்ட்ரி போட்டுடலாம்னு சொல்லி மிஷினில் எல்லாத்தையும் போட்டுட்ருந்தேன். கொஞ்ச நேரத்தில் அக்கா வந்துட்டா. ஸோ பாப்பா கூட இந்த நாள் ஃபுல்லாக அப்படியே போயிடுச்சு. ஜிஜி 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 கையாட ஊரி போட்ஸ் மேலே நிறைய புறா இருக்குன்னு சொல்லி என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தா. பாப்பா வந்துட்டா எந்த வேலையும் எனக்கு பண்ணவே தோணாது. ஸோ ஈவினிங் வரைக்கும் அவளோடையே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நானும் பூஸ்ட் போட்டு குடிக்கலான்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். சைடு கேப்பில் நானும் பூஸ்ட் அப்பப்போ எடுத்து கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ அன்னைக்கு டே அப்படியே போயிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் ஷூட் பண்ண வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து லெமன் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பில போட்டு தாளிச்சிட்டு பொட்டேட்டோவும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட மஞ்சத்தூள் அண்ட் மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிரும். ஸோ சிம்பிள் தான், ஆனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரெடியானது வேறு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே பேனை வாஷ் பண்ணிவிட்டு லெமன் ரைஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பில அண்டு கடலப்பருப்பு போட்டு பொரிஞ்சதும் கொஞ்சமாக நறுக்கி வச்ச பூண்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ பூண்டு போட்டால் அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ அதோட வரமிளகா கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அதோட கருவேப்பில அண்ட் மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன். ஸோ பெருங்காயம் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வீட்டிலே பப்பாளி ஃபேஸ் மாஸ்க் போடலான்னு சொல்லி பப்பாளி கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் இந்தளவுக்கு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம ஃபேஸ்க்கு பப்பாளி தேவைப்படாது. ஸோ போதுமான அளவு எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கிட்டோம்னா வீக்லி டுவைஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணும்போது நம்ம நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். பப்பாளி வந்து ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. நம்ம ஃபேஸில் உள்ள டார்க்னஸ்லாம் இதை ரிமூவ் பண்ணிடும்.
நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு திக் லேயராக மாஸ்க் மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு ட்ரை ஆன அப்புறம் நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஃபேஸில் உள்ள டார்க்னஸ்லாம் ரிமூவ் பண்ணிருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் சி, பை பை.